ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுலபமான, மெதுவான, ரொம்ப டேஸ்ட்டாக, எம்மியான ஒரு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சைடிஷ்டு தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்குது தேங்காய் சட்னி தான். இந்த அடை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு அடை தான். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தாலும் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி அடையாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு என்ன என்ன பொருள் தேவைப்படுற பொருள்னு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பவுல் கேழ்வரகு மாவு, மெஷர்மெண்ட் நான் சொல்கிற அளவுலேயே நீங்கள் போடுங்க, சூப்பராக இருக்கும் அடை. நான் அதை ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கால் மூடி தேங்காய், 50 கிராம் பொட்டுக்கடலை, அரை பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கடுகு கருகாப்பில் போட்டு பொன்னிறமாக வணக்கி சட்னியில் கொட்டிங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புளிக்கீரை பிடிங்கிட்டு வந்து இந்த மாதிரி கழுவி இப்படி கூட வச்சுக்கலாம். நல்லா தேய்ச்சி கழுவிடணும், புழுவெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் மாவு எடுத்துக்கோங்க. எல்லா பொருளும் ஈக்குவல் குவாலிட்டி தான் சேர்க்கணும். ஒரு பவுல் கேழ்வரகு மாவு, அதே பவுலில் ஒரு பவுல் வந்து முருங்கைக்கீரை, பவுல் கேழ்வரகு மாவு, அதே பவுலில் ஒரு பவுல் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பெரிய வெங்காயம், ஒரு பவுல் வந்து முருங்கைக்கீரை. நான் காரம் அதிகமாக சேர்க்கறதுனால ஒரு 2 கொத்து கருவேப்பில, அரை பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி போட்டுக்கோங்க. இவ்வளோதான் இதுக்கு சேர்த்த பொருள். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியை வச்சு மிதமான கை சூட்டில் வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கரண்டியில் ஃபஸ்ட்டு கிளறிக்கோங்க. சூடு பொறுக்கிற அளவு வச்சுக்கிறணும். சுடுதண்ணி தான் வச்சா நல்லது. இப்போ வந்து அடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி வாழலையும் தட்டி போடலாம், எண்ணெய் கவரு, ஹேரி கவரு, எதில் வேணால் தட்டி போடலாம். சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் தட்டி போட உங்களுக்கு வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம தோசைக்கல்லையும் தட்டி போடலாம். அது நான் எப்படி செய்கிற உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில். தோசைக்கல் இந்த மாதிரி மாவு எடுத்து உருண்டி அதிலே போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் விடக்கூடாது. இந்த மாதிரி பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. பவுலில் தண்ணி வச்சு இந்த மாதிரி தட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்சளவு வந்து கையை நம்ம வந்து அடுப்பில் வந்து சூட்டில் வந்து தோசைட்டில் பற்றாமல் பண்ணணும். எப்போவுமே வந்து தோசையாக இருந்தாலும் சப்பாத்தியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எண்ணெயை ஃபஸ்ட்டு நம்ம விடக்கூடாது. ரொட்டி வந்து ஹார்டாயிரும். அடையை போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துடணும். செகண்ட் நம்ம திருப்பி போட்ட பின்னாடி தான் எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் விடணும். முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எப்போயும் எண்ணெய் விடக்கூடாது. ரொட்டி எப்பயுமே சாஃப்டாக இருக்காது. இவ்வளோ குயிக்காக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இவ்வளோ சுலபமாக வந்து வீட்டிலேயே வந்து கேழ்வரகு அடை ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். வீக்லி ஒரு டைம் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இது டிஷ்ஷு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, செஞ்ச விதம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.